Hello friends, welcome to Suga's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு 10 o'clock ல இருந்து ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock வரைக்கும் ஒரு வீடியோ பார்க்க போறோம். அது என்ன 10 to 5 அப்படினா என் பையன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் என்ன வேலை செய்றேன், அதுக்கு அப்புறம் எப்படி நான் அவனை கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தான் இந்த vlogல இருக்க போகுது. அவன் வந்து 9:30க்குலாம் போயிட்டான். 9:30க்கு ஸ்கூலு, 9:15க்குலாம் இட்டு போய் விட்டாச்சு. சீக்கிரமாகவும் விட்டேன்னா பசங்க தனியாக உட்காந்துட்ருக்கோம், எதாவது அடிச்சுக்குங்கிறதுல அதனால இட்டுட்டு போய் விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யூடியூப்லாம் பார்த்துட்டு பாத்திரம் இருந்துச்சு அதெல்லாம் கழுவி வச்சுட்டு மகத்து அப்போது இந்த உப்பு கொட்டி வைப்போம் இல்லையா, அந்த ஜாடி விற்றுது, அது வாங்கிட்டு வந்து அதை ஒன்றும் க்ளீன் பண்ணவே இல்லை. அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சோப்பு போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதை காஞ்சதுக்கப்புறம் உப்பு கொட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே இப்போ பண்ணி வச்சுட்டோன்னா அவன் வரக்குள்ளே அவன் கூட ஸ்கூலில் வந்து வரக்குள்ளே அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக நான் இப்போயே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எல்லா பாத்திரமும் கழுவிட்டு இதெல்லாம் உப்பு கொட்டி வைக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். எப்பயுமே நம்ம கேஸ் பக்கத்தில் வச்சுருப்போம்ல, அதில் எப்படி இருந்தாலும் எண்ணெய் தெரிச்சு அது லைட்டாக பிசு பிசுன்னு ஆகும். அதனால் இன்னொரு ஜாடி நான் வாங்கிட்டு வந்தேன் சின்னதாக, அதில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணுறதுக்கு நான் போட்டுட்டேன். இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலரில் பிளாக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெறும் 45 rupees தான். சின்னதாக கொஞ்சமாக சால்ட் கொட்டி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு ஒரு தொடச்சிட்டு திரும்பவும் அடுக்க போகிறேன். அந்த பிளேட் போட்டோம் இல்லையா, அந்த டைல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் வச்சிட்டோம்னா ஒரு பிசு பிசுன்னு இருக்காது. அதுக்கிட்ட இருக்க எல்லா சிவரும் லைட்டாக துடைக்க வேண்டிய, அப்பப்போ தொடச்சிட்டேன்னா இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சா போதும், டீப் க்ளீன் பண்ண தேவையில்லை. ரெண்டு வச்சுருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்றில் ஒன்றும் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிசுறுன்னு ஆயிடுச்சுன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட வேண்டியது தான். எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. ஒன்று ரெண்டு ஜாலி இருக்கு இல்லையா, அது காஞ்சதுக்கப்புறம் தான் அதில் எதாவது கொட்டி வைக்கணும். அடுத்தது மாவு ஊற வச்சுட்டு போயிருந்தேன், அதை அரைச்சிட்ருக்கேன். நான் கிளியராக காட்டில் அதுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் அரைச்சாச்சு. ஒன்றுத்தில் ரைஸ் கொஞ்சமாக இருக்குது, இன்னத்தில் சுடத்தண்ணி போட்டு வச்சுருக்கேன் இருக்குது. இந்த செடியும் நான் மகத்தில் இருந்து தான் மாமியார் வாங்கிட்டு வந்தாங்க. மணி பார்த்தீங்கன்னா 2:45 ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது தான். எனக்கு சுத்தமாக வெயில் ஒத்துக்கவே மாட்டுது, நான் லைட்டாக போனாலே எனக்கு என்னவோ ரொம்ப பிளாக் ஆகிடுது, ஸ்கின்லாம் ஒரே ட்ரையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் ஒன்று வாங்கணும். ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணணும், சீக்கிரமாக அந்த வேலையை தொடங்க வேண்டியது தான். ரொம்ப உண்மையாக சன்னில் போகிறதுனால ரொம்ப டேன் ஆகிடுது. வண்டி எடுத்தாச்சு, இதோட கிளம்ப வேண்டியது தான். கேட்லாம் எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். தம்பி இட்டுட்டு வர வழி ஃபுல்லாகவே ஏதாவது விற்றுக்கிட்டு தான் இருக்கும், ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் எல்லாம் கொஞ்சம் சீப்பாகவே விற்கும். அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பை எப்பயுமே நான் வச்சுருப்பேன், எடுத்துகிட்டு அவ்வளோதான் இதோட கிளம்ப வேண்டியது தான். நேராக நான் சூப்பர் மார்க்கெட் தாங்க போயிட்டேன், ஏதாவது அவனுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். சரி எதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையானதும் கொஞ்சம் வாங்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நட்ஸும் போட்டு தேன் போட்டு விற்கிறாங்க. விலை பார்த்தீங்கன்னா 160 தான் இருந்தது. இது நான் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு 1.5 liter தேனாச்சு. இந்த அளவு தான், இதை விட கொஞ்சம் நட்ஸு போட்டு நான் பண்ணேன், 1.5 liter தேனாச்சு. 1.5 liter தேனே வந்து 200 rupees மேலே தான், இது வந்து கம்மியாக இருக்குது, அப்போ இது ஒரிஜினல் இருக்காது. நான் பார்த்துட்டு வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸ்கூல் பாருங்கள் வர எல்லோ கலர் டிஷர்ட் பார்த்தீங்களா, கலர் ட்ரெஸ். இவர் தான் புதுசாக போய் ஜாயின் பண்ணாரா, கலர் ட்ரெஸ்ஸில் போகிறாங்க. இல்லை அங்கே ஒரு பொண்ணு வந்து மூக்கில் இடிச்சுக்கிட்டு வந்து அம்மா கிட்ட அழுதுட்டு இருந்துச்சு, அதை தான் வேடிக்கை பார்த்துட்டு என்னன்னு கேட்டுட்டு வந்தோம். அதுதான் அந்த சைக்கிள் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம், அதான் வாங்கிட்டு போனேன். நேராக நாங்கள் வந்து டைலர் கடைக்கு போயிட்டோம் அவனுக்கு ட்ரெஸ்ஸை அளவு கொடுத்துட்டு. அப்போ அளவு கொடுக்குற பக்கத்துலேயே இந்த முள்ளங்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்றாங்க பாருங்கள், இவ்வளோவும் 20 rupees தான். அந்த இலை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், அந்த இலையும் கொஞ்சம் முள்ளங்கியே மாமியார் கொடுத்துருவேன்.
சூப்பராக இருந்துச்சு. அதனால் பட்டுன்னு வாங்கிட்டேன். ஆனால் இலை ஒரு மாதிரி அது கசக்கும், அது எப்படி பண்ணாலும் லைட்டாக கசக்கும். அதனால் நான் வந்து அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் காய்கறிலாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கிரேப்ஸ் வந்து காலையில் நானும் ஹஸ்பண்டும் தம்பியை விட போக்கல அங்கே அவனுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். லைட்டாக வாஷ் பண்ணி உப்பு போட்டு லைட்டாக வாஷ் பண்ணி அவனுக்கு கொடுத்தேன். அடுத்தது அவன் டைரியில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன், என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன். ஆனால் சொல்லி கொடுக்கல, அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு லைட்டாக பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கூல் விட்டு பசங்க வந்ததுக்கப்புறம் உடனே போயிட்டு புக் எடுத்து சொல்லிலாம் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் லேட் ஆகணும். ரிலாக்ஸ் ஆகிட்டு அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஏதாவது போட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இல்லை காஃபி கீஃபி ஏதாவது போட்டு கொடுத்துட்டு தான் சொல்லி கொடுக்கணும். அதனால் அவனுக்கு நான் பூஸ்ட்டு போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பால் காய்ச்சிட்ருக்கேன். எனக்கும் சுத்தமாக தலைவலி. சரி, நான் ரெகுலராக டீ காஃபிலாம் நான் குடிக்க மாட்டேன், எப்பயா தோணுச்சுன்னா குடிப்பேன். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் இஞ்சி போட்டு நான் டீ போட்டு உட்காந்துட்டு குடிக்க போகிறேன். இது போட்டு குடித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தலைவலி கொஞ்சம் போன மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், நைட்டு குக் பண்ணணும், இந்த மாதிரி வேலை தான். மற்றபடி ரொம்ப கிடையாது. அவனுக்கு நான் பூஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். அவர் குடிச்சிட்டு தான் இருக்கார் அந்த திராட்சையை சாப்பிட்டுட்டு. இப்படி தாங்க என்னோடய 10 o'clockலேருந்து 5 o'clock இப்படி தான் போவோம். அவனுக்கு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பதுக்கப்புறம் ஒரே வேலை தான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.